வணக்கம். இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இஎம்ஐ. இஎம்ஐ அப்படின்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இது வந்து இந்த மூன்று எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருனாலையும் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இஎம்ஐயை பொறுத்தவரையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி அந்த பொருளை வாங்குறதுக்கு தகுதி இல்லை, அதுதான் வந்து கிளியராக சொல்லுது. அப்போ இன்றைக்கி நமக்கு தகுதி இல்லை, மேபி ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் டவுன் த லைனில் தான் நமக்கு வந்து அந்த தகுதி வரும். ஆனால் அதை நம்ம இன்றைக்கே வாங்குகிறோம். ஓகே, 1 ஆர் 2 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட், அதை நம்ம வாங்கினா ஓகே. பட் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா நாளைக்கு வந்து, முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, ஃப்யூச்சரில் வந்து சைல்டு எஜுகேஷன், மேரேஜ், நம்ம ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இட் டிமாண்ட்ஸ் மோர் மணி. அப்படிங்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இன்றைக்கே வாங்கினா எங்கேருந்து நம்ம சேவ் பண்ண முடியுது? கண்டிப்பாக இஎம்ஐயில் பழகின ஒருத்தர்னால சேவிங்கிறது கண்டிப்பாக முடியவே முடியாது. சேவிங் பண்ண முடியல அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக ஃபினான்ஷியலாக அவங்க வந்து அவங்களுடைய இது ரொம்பவே பாதிக்கும் அவங்களுடைய லைஃப்பில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று வந்து இஎம்ஐயில் கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது ஃப்ரீயாகவே கிடையாது, நம்ம தான் வந்து மாதம் மாதம் பே பண்ணணும். அது அதனால் இஎம்ஐயை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கார் வாங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு 20% நீங்கள் பே பண்ணலாம், அல்லது 10% பே பண்ணலாம், அல்லது 40% பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எப்போதுமே வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஹோம் அந்த லோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா சில லோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். அது வந்து சீப்பாக இருந்ததுன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து அதிகமாக லோன் போடலாம். அதே சமயத்தில் வந்து காஸ்ட்லியாக இருந்ததுன்னா கம்மியாக லோன் பே பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த இஎம்ஐயில் வந்து பெரிய ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இஎம்ஐ வந்து இட்ஸ் லைக் அது வந்து ஒரு போதை மாதிரி. அது வந்து என்னென்னா என்னை பொறுத்தவரையும் சிகரெட் தண்ணியெலாம் வந்து போதையே கிடையாது. இஎம்ஐ வந்து பயங்கரமான கிக்கு. ஒன்று கட்டிகிட்டே போவோம், அது கட்டி முடிஞ்ச உடனே என்னாகும், ஐயோ எனக்கு இஎம்ஐ முடிஞ்சு போச்சுங்க, திருப்பி ஒன்று கார் லோன் எனக்கு முடியுது, ஒன்றா இன்னொரு கார் லோன் மாற்றணும் அல்லது ஏதாவது ஒன்று மாற்றணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது அந்த இஎம்ஐயுடைய இதில். அது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாபெல்லாம் வந்து எந்த ஜாபுமே நிரந்தரமே கிடையாது. அப்போ நிரந்தரம் இல்லாத ஒரு ஜாபில் எப்படி வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கினோன்னா எப்படி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்? அதனால் இஎம்ஐங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். அது ரொம்ப அவசியமானதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது மாதிரி சொன்னிங்கன்னா, சார் அதை எப்படி அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறது எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கும் இந்த ஆஃபீஸுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. டைரக்ட் பஸ் கிடையாது, இல்லை ட்ரெயின் கிடையாது, ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயின் இந்த மாதிரிலாம் மாறி போகும்போது எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2-வீலர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், ரெண்டாவது ஹெல்த்தும் வந்து பெருசாக பாதிக்காது. அப்போ இது வந்து ரொம்ப நீட் ஆஃப் த அவர். அப்போ இது வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கலாம். அதே சமயத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து iPhone 11 வந்துருச்சு, 12 வந்துருச்சு, எல்லாம் மாற்றிட்டாங்க, நான் போன தடவை 80,000 வாங்கினேன், இப்போ 1,10,000 சொல்லிட்டு இதை கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் போன தடவை 5,000 பே பண்ண இடத்துல நீங்கள் 6,000 பே பண்ணால் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பழகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து தெர் இஸ் நோ எண்டு. ஸோ இஎம்ஐ வந்து பயங்கரமான ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. அது வந்து ஒரு பெரிய ஒரு நோயினே கூட நம்ம சொல்லலாம். அதை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வரவழைச்சிக்கிட்டோம் அப்படின்னதுனா டெஃபினட்டாக நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப சஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஒரு பொருள் வாங்கணும், அதே சமயத்தில் நீங்கள் வந்து என்னென்னா இஎம்ஐயில் வாங்க வேண்டாம், அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எஸ்ஐபி முறையில் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 2,000 5,000 அதை வந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா அது ஒரு 5 வருஷத்தில் அது ஒரு நல்ல தொகையாக வந்துடும். அந்த மாதிரியான அந்த அமௌண்ட் வரும்போது அதில் பாதி பணம் வந்து நம்ம முன்பணமாக கொடுக்கலாம், அல்லது அந்த தொகையை வச்சுட்டு அது மூலமாகவே வந்து மாதம் மாதம் இஎம்ஐ அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ
இஎம்ஐக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி. அதனால் எஸ்ஐபி மூலமாக நிறைய சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா விதமான கோலும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாங் டேர்ம் கோல் மட்டும் கிடையாது, ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு 3 வருஷம் கழித்து நான் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போகணும், பெருசாக ஒரு லேப்டாப் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸு கூட நம்ம அதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். வீடு, வீடுங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு கனவு. அப்போ வந்து வீடு வாங்கணுமா, வீடு வாங்கணும்னா லோனில் வாங்கணுமா, லோனில் வாங்கணும்னா கம்மியான லோன் எடுக்கணுமா, அதிகமான லோன் எடுக்கணுமா, இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் எபிசோடில் பேசலாம். நன்றி, வணக்கம்.